என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பேசும் போதே நான் கேட்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65:24 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நான் கேட்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நான் கேட்பேன், கேட்பேன்னா நம்மகிட்ட ஏதாவது கேட்பேன் அந்த அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறத யாரும் கேட்கலை, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு நம்ம புலம்புன நாட்கள் உண்டல்லவா? சாதாரணமாக சொல்லுவாங்க, எளியவன் பேச்சு அம்பலத்துக்கு எட்டாத முடியுமாங்க. அதே போல் நான் சொல்கிறது யாருமே கேட்குறது கிடையாது, எங்கள் வீட்லேயும் கேட்குறது கிடையாது, என் தெரிஞ்ச சர்க்கிள்லேயும் யாரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டுக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. வசனம் சொல்கிறது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்படி சொல்கிறது யார்? உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், பேசும்போதே நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி சில ஆட்களை பிடிச்சிங்க, வா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி வச்சு சில ஆட்கள் கூப்பிட்டு வச்சு நிறுத்தி வச்சு பேசுவாங்க. அவங்க கேட்கணுன்ட்டு கேட்பாங்களா? அவங்க காது கேட்குற மாதிரி இருக்கும், அவங்களுடைய இருதயமும் வேறு இடத்துல இருக்கும். அப்படியே ஆண்டவர் அவரை பிடிச்சி வச்சு, ஆண்டவரே நான் சொல்கிறத கேளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லை. வசனம் சொல்கிறது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பேச்சை மனுஷன் கேட்காமல் இருக்கலாம், உங்கள் பேச்சை உங்கள் கணவனே கேட்காமல் இருக்கலாம், நீங்கள் பேசுகிற பேச்சை நீங்கள் பேசுகிற காரியங்களை உங்கள் பிள்ளைகளே கேட்காமல் இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் பேசுகிறத நீங்கள் உங்களை மனதிலிருந்து பேசுகிறத கூட இருக்கிறவங்க கேட்காமல் இருக்கலாம். கவலைப்படாதங்க, இந்த மனுஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. கேட்பதற்கு ஒரு நபர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானா நீங்கள் பேசும்போது உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ உங்கள் கணவனோ கேட்காமல் இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் கேட்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்குது? கவலைப்படாதங்க, அவங்க கேட்கலை இவங்க கேட்கலை, நான் பேசுறது அவங்க கேட்டுக்கிடவே மாட்டுக்காங்க, கேட்கவே மாட்டுக்காங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு புலம்புகிற பிள்ளையே, இன்னைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்கள் பேசும்போதே கேட்பதற்கு ஒரு நபர் இருக்கிறார். உங்களை என்னை உண்டாக்கினவர் அவர், உங்களை என்னை படைத்தவர் அவர், உள்ள கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பேசும்போதே கேட்பேன். இந்த அவர்கள் யார்? நான் பேசுறது அவர் கேட்பாரா? நீங்கள் பேசுகிறத அவர் கேட்பாரா? நீங்கள் பேசும்போதே அவர் கேட்பாரா? அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார். அந்த அவர்கள் யார்? இதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மல்கியா 3:16 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் அப்படின்னு வசனம் இருக்கிறது. அங்கேயும் கர்த்தர் கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பேசுகிறதை கேட்பாரா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அவர்கள் யார் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களையானால் நீங்கள் பேசும்போதே கர்த்தர் கேட்பார். பேசி முடிச்ச பரவாயில்ல, பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வாயை திறந்து தேவ சமூகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் கேட்பார். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களையானால் நீங்கள் பேசும்போதே அவர் கேட்பார். அவர் கேட்டால் என்ன? அவர் கேட்டால் அதற்கு மறு உத்தரவு அருளுகிறவர்,
மனுஷன் கேட்டுட்டு கேட்காது போல போயிடலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் கேட்பாரையானால் அதற்கு பதில் கொடுக்கிறவர். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காக்கா குஞ்சு கூப்பிட்டாலே அதை கேட்டு அதற்கு ஆகாரம் கொடுக்கிறார்னா, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் பேசும்போது அவர் கேட்பாரையானால் கேட்டு அதை நமக்கு தராமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். கண்டிப்பாக கேட்டு அதற்கு பதில் தருவார். கேட்டதை கத்த தருகிறவர். சரியா? எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் பேசும்போதே அவர் கேட்கணும்னா நீங்கள் ஒரு காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இதுக்கு முன்னால் ஆண்டவருக்கு பயப்படாமல் துணிகரமாக என்ன காரியத்தை வேணாலும் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுவேன், உமக்கு பயப்படுவேன், உமக்கு பயப்படுவேன். ஏன்னா உமக்கு பயந்தாதான், உமக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிறதா நீங்கள் கேட்பீங்கன்னு வேதவசனம் சொல்லுதே. இனி உமக்கு பயந்து நடப்பையா? நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டு எனக்கு மறு உத்தரவு அருளி செய்ய போகிறீங்க என்ற நம்பிக்கையில் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஏசப்பாட்டை கேளுங்க. அவர் நீங்கள் பேசும்போதே கேட்பார், கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உடைய பேச்சை நிறைய பேர் கேட்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் பேசுகிற பேச்சை, நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுக்குற ஐடியாக்களை, நீங்கள் கொடுக்குற சஜஷனை யாருமே கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருங்க. என்ன காரியம் எடுத்தாலும் சரி ஆண்டவருக்கு பயந்து நடங்க. சரியா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக இருப்பீர்களானால் நீங்கள் பேசும்போதே அவர் கேட்பார், அவர் கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் பேசுகிற இந்த விசேஷித்த வார்த்தை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் இந்த நிஜம் டிவி விசேஷித்த வார்த்தையை, நிஜம் டிவி மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்கன்னா, இன்னைக்கு இதை கேட்ட உடனே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு நாளும் ராத்திரி 11 மணிக்கு இந்த விசேஷித்த வார்த்தை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் பார்த்து இந்த நாள் நமக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களை கொடுத்து எங்களை தேற்றிருக்கிறீங்க. அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகள், இப்பொழுது என்னோடு கூட ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள், என் பேச்சை யாரும் கேட்கலையே சொல்லி அங்கலாய்த்த பிள்ளைகள் உண்டு. நான் பேசுறதை என் கணவன் கேட்கலையே என்று சொல்லி கண்ணீர் வடித்த மனைவிமார் உண்டு. என் பேச்சை என் பிள்ளைகள் கேட்கவில்லையே என்று கண்ணீர் வடித்த பெற்றோர்கள் உண்டு. என் பேச்சை கேட்கலையேன்னு சொல்லி கண்ணீர் வடித்த பிள்ளைகள் உண்டு. பெற்றோர் கேட்கலையேன்னு சொல்லி கூட வேலை பார்க்குறவங்க நான் பேசுகிறதை கேட்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கின பிள்ளைகள் உண்டு. அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்குறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையின்படி அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. மனிதன் கேட்காமல் போனாலும் எங்களை உண்டாக்கின ஆண்டவர் நாங்கள் பேசும்போது நீர் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகளாக யார் யாரெல்லாம் இருந்து என்னென்ன காரியத்தை நம்முடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ பேசுகிறாங்களோ அந்த காரியத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மறு உத்தரவுகள் நீர் அருளி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறைவில்லாதபடி நடத்துகிறவர் பிள்ளைகள் நடத்துவீராக. என்ன காரியத்தை உம்முடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ அதை கேட்டு என் ஆண்டவர் பதில் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக, நன்மையும் கிருபையும் பிள்ளைய வாழ்க்கையில தொடர செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்கு போனாலும் தெய்வீக வல்லமை பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் பேசும்போதே அவருக்கு பயந்த பிள்ளைகளாக மாறி நீங்கள் பேசும்போதே கர்த்தர் கேட்பார், கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.